ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆதார்னுடைய நம்பரை வந்து ரிட்ரீவ் பண்ணி அதை எப்படி ஆன்லைனில் பிரிண்ட் எடுக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஆதார்னுடைய நியூ வெப்சைட்க்கு போயிருங்க. நியூ வெப்சைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா myadhar.uidai.gov.in அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இதுதான் நியூ வெப்சைட். இப்போ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஆதார் நம்பரே தெரிலனாக்கில், அந்த ஆதார் நம்பரை வந்து நீங்கள் ரிட்ரைவ் பண்ணி ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வந்து தான் கீழே வந்தீங்கனாக்கில் ரிட்ரைவ் லாஸ் ஃபர்கட்டன் யூஐடி இஐடின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயினாக மொபைல் நம்பர் வந்து ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரிட்ரைவ் பண்ணக்கூடியது வந்து ஆதார் நம்பரா இல்லை என்ரோல்மெண்ட் ஐடியான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஆதார்ன்றதே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபுல் நேம் கேட்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி நேம் இருந்ததோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நேம் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கனாக்கில் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து கொடுத்துவோங்க, அப்படி இல்லைனா மெயில் ஐடி கொடுத்துவோங்க. ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்குறேன். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கனாக்கில் அந்த கேப்சை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்சை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இங்கே என்ட்ரு ஓடிபின்ற இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே யுவர் யூஐடி சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்துடும். உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆதார் நம்பர் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஹோம் பேஜ் வந்தீங்கனாக்கில் இங்கே டவுன்லோட் ஆதார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆதார் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஓடிபி போகும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாக்கலாம் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அதனுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமில் ஃபஸ்ட் நாலு லெட்டர் மட்டும் கேப்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் வந்து அது பக்கத்தில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கனாக்கலாம் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் மூலிமா ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டீங்களா ஆதார் நம்பரே தெரிலனாக்கில் ஈஸியாக ரெக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.